ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி மொறு மொறு பருப்பு வடை. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இருநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் அளந்தெடுத்தீங்கள்னா சரியாக இருக்கும். இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் 5 hours ஆச்சு ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு. வெங்காயத்தை நல்லாவே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வெங்காயத்தை நல்லாவே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போல் நல்லாவே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் எடுத்து வச்சிருந்த கறி லீவ்ஸையும் நல்லாவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க பூண்டோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நசுக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளாதீங்க, ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இதை போல் இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுக்கொள்கிறேன். இதை போல் பொடிசாக கட் பண்ண வராட்டிக்கு நீங்கள் ஃபுட் ப்ரொசஸரில் கூட போட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சதைச்சு வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க 2 காஞ்ச மிளகாய ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களோட கையால் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. பிசைய தேவையில்லை, எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாலே போதும். இதை போல் நீங்கள் செய்தீங்கள்னா நீங்கள் செய்ய போகிற வடை வந்து ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மறக்காமல் செய்து கொள்ளுங்க. எடுத்து ஊற வச்சுருந்த கடலை பருப்பை அதன் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ அரைச்செடுத்து கொள்ள போகிறேன். அரைக்கிறதுக்கு முன்னால் 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை நான் வேறையாக எடுத்து வச்சு கொள்ள போகிறேன். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு அதாவது சனா டாலை அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொள்ளாதீங்க. இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை, நொறு நொறப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பருப்பை அதிகமாக போட்டிங்களா அரைப்படாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கொண்டேன். இதை வந்து நீங்கள் இப்படி கையால் இறுக்கி பிடிக்கும்போது இது உளுந்து கொட்டாமல் இப்படி பிடி பட்டுச்சுண்டா இது சரியான பதம். அடுத்ததாக எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ளலாம். இப்போ நான் எடுத்து கலந்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கலவையை இந்த பருப்போடு சேர்த்து கொள்கிறேன். அடுத்ததாக நான் வேறையாக எடுத்து வச்சிருந்த முழு பருப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். உப்பு வந்து கவனமாக போட்டுக்கொள்ளுங்க. இந்த கலவையில் உப்பு குறைஞ்சுதண்டா டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கொள்ளலாம். ஆனால் கூடிச்சுதண்டா குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால
பார்த்து கவனமாக போட்டுக்கொள்ளுங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொண்டேன். எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததா வடையை தட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் என்னோட கையை நல்லாவே நனைச்சிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வடை வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மாவு எடுத்து உங்களோட கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணியில் நனைச்சி செய்தீங்களா மாவு வந்து கையில் ஒட்டாது. இறுக்கமா அமத்தி அமத்தி பிடிச்சிக்கொள்ளுங்கோ. இல்லாட்டிக்கு லூஸாக பிடிச்சிங்களேண்டா எண்ணெயில் போடும்போது கலண்டு கொண்டு வந்துடும். இதை போல் உங்களோட அடுத்த கையில் நடுப்பகுதியில் வச்சு நல்லா இன்னொரு கையால் அமத்தி கொள்ளுங்கோ. கரை பகுதி தட்டையாகவும் நடுப்பகுதி மொத்தமாகவும் இருக்கிற மாதிரி உங்களோட கையால் அமத்தி எடுத்துக்கொள்ளுங்கோ. எல்லா வடையையும் இதை போலவே தட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்படி செய்தீங்களா உங்களுக்கு அழகான வடை ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா 4 வடை நான் தட்டி எடுத்துக்கொண்டேன். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதில் தட்டி காட்டினான். இனி அடுப்புலேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் வாங்கோ. நான் வடை பொறிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் நிரப்பியிருக்கேன். இந்த எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு பருப்பை போட்டு பார்த்தேன். இந்த பருப்பு மேலே எழும்பி பொறிஞ்சிருந்தால் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் இந்த எண்ணெய் நல்லா சூடாகலை. இப்போ பார்த்தீங்களேண்டா பருப்பு மேலே வந்து பொரியுது. எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க வடையை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் உங்கள்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா வடையையும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளிப்பகுதி கருகிரும், உள்பகுதி அவியாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சதும் மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லாவே பொறிஞ்சு கோல்டன் கலர் ஆயிட்டு இதை இனி பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். எல்லா வடையுமே இதை போல பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா என்னோட பருப்பு வடை இல்லைன்னா மசால் வடைன்னு கூட சொல்லலாம் சூப்பராக சுட சுட ரெடி ஆகிட்டது. இந்த பருப்பு வடை உள்ள சாஃப்டாகவும் வெளியில் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள்ட எல்லாருடைய வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.